तस्य वाग्भूर्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध दीक्षं दयानिधिं देहव्रतां शरण्यं देहं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। ஸ்ரீரன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் எம்பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் பண்றன்ற விஷயத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதில் இந்த சரணாகதியோ பக்தியோ பிரபத்தியோ பண்றதுக்கு முன்ன பண்ணின பாபங்கள் பூர்வாக்கங்கள்னு பேரு, அதுக்கப்புறமா தெரியாத பண்ற பாபங்கள் உத்தராக்கங்கள், தெரிஞ்சு பண்ற பாபங்கள் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாபங்கள், இதெல்லாம் பத்தி போன இதெல்லாம் பார்த்தோம். போன உபன்யாசத்துல நம்ம பார்த்தோம். அதில் எல்லாம் அவற்றையெல்லாம் எப்படி நம்மளிடத்துல சேராதபடி பண்ற பெருமாள் பண்ற உபகாரத்தை பத்தி நாம சொன்னோம். இப்போ இதிலிருந்து ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாது என்கிறது அறுதியாக சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் என்று சொல்ற, அதாவது பெருமாள் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கர்மா பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாமே, அதாவது மோட்சத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடியவை, அது பாபமா இருந்தாலும் சரி புண்ணியமா இருந்தாலும் சரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆகையால எல்லாமே பாபசப்தத்தினால சொல்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு பெருமாள் மோட்சத்தை நமக்கு கொடுக்குறேன். இப்போ இங்க சொல்ற உத்தராக பூர்வாக அஸ்லேஷ விநாசங்கள்லாம் நமக்கு உத்தராகம், அதாவது எந்த பாப்பங்களும் சேராதபடி எல்லா கர்மாக்களையும் போக்கடிச்சு பெருமாள் நமக்கு சிவைகுண்டத்துக்கு வரும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துறேன். இப்ப இந்த கர்மாக்கள் போனாதான் சிவைகுண்டத்துக்கு போக முடியும். அது புண்ணியமா இருந்தாலும் சரி பாபமா இருந்தாலும் சரி இந்த கர்மாக்கள் போனாதான் சிவைகுண்டத்துக்கு போக முடியும். எப்படி நம்மளை வரும்படியாக பண்ணச்சே, சிவைகுண்டத்துல ஒரு கொஞ்ச காலம் இருக்க சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னா என்ன பண்றது? இல்ல நமக்கே ஒரு புத்தி ஒரு கால விசேஷம் வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்துட்டு நாம திரும்பிடுறதுன்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னாக்க அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வரது அப்பவும் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்றாரு, ஒரு உபகாரம் பண்றாரு. பெருமாள் என்ன பண்றாருனாக்க, அவரே உபாயமாக இருந்து நம்மள சிவை குண்டத்துக்கு போகும்படியாக பண்றே. ஏணி வாங்கின்னு திருப்பி அனுப்பிக்கிறது இல்லை, அங்கேருந்து திரும்பி வரதா இருந்தா ரெண்டு காரணத்தை முன்னிட்டு தான் திரும்பி வரணும். ஒரு காரணம், அங்க நமக்கு போறோம் இவ்வளவு தூரம் பகவத் அனுபவம் நமக்கு போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னாக்க நாம திரும்பிட வரும். அதே சமயத்துல இல்ல அங்க இருக்கிற வாழ் அங்க இருக்கிற பெருமாளுடைய திருவுள்ளத்துல நீ இவ்வளவு நாள் இங்க கைங்கரியம் பண்ணது போறோம் நீ மறுபடியும் பிரகிருதிக்கே போ என்ன சொன்னேர்னாக்க அப்ப திரும்ப போறோம். இப்ப ரெண்டு நிலையும் ஏற்படாது. அததான் அனாவிருத்தி சப்தாத்து என்கிறது அறுதியாக சொல்ற விஷயத்த சொல்ல சொல்றோம். இப்படி பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு சமயத்திலையும் நாம அங்கேருந்து திரும்பி வரணும்ன்ற எண்ணமே வராது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன பெருமாள் சேவைன்றது நவீபவ பிரேமரச பிரவாகம், ஒரே வஸ்துவே அனுபாவியமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு வஸ்துவையே நாம அனுபவிக்கிறதாக இருந்தாலும் கூட அந்த வஸ்து நாம அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வஸ்துதான் பரபிரம்மம், அந்த வஸ்துதான் பெருமாள். ஆகையால அவர்
சதாதனமாக எப்பவும் இருப்பவராக இருந்தாலும் கூட புராதனமாக இருக்கிறவராக இருந்தாலும் கூட அவருடைய கட்டாட்சம் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாமதாக இருந்திருக்கிறதுனால அந்த பகவத் அனுபவம்ன்றது எப்பவுமே நமக்கு போக்கியமாக தான் இருக்கும். ஆகையால அதை விட்டுட்டு வரணும்ன்ற எண்ணம் நமக்கு வராது. இது ஒரு விஷயம். பெருமாள் நம்மளை திருப்பி அனுப்பிச்சுட்டேன்னா என்ன பண்றது என்று கேட்டோம்னாக்க பெருமாள் திருப்பி அனுப்பிக்க மாட்டேன். ஏன் அனுப்பிக்க மாட்டேன்னாக்க நாம இங்க வரணும்ன்றதுக்காக தான் அவர் தபஸ் பண்றாரு. போய் நின்ற ஞானமும் பல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன இனியா முறை முறாமையும் உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு சொல்லி சொல்ற. நாம எப்படியெல்லாம் அந்த எம்பெருமானுடைய விஷயத்துல நம்ம புத்திய பிரவேசிக்கோம் என்று அவர் பார்த்து பார்த்து அவர் வந்து நமக்காக ஒவ்வொரு சமயத்திலையும் அவர் பல அவதாரங்களை எடுத்து நம்மளை வழி நல்வழிப்படுத்துறதுக்காக தான் பண்றவ. அப்படிப்பட்டவர் நம்மளை போய் திருப்பி அனுப்பிப்பேற இன்னும் கேட்டா பெருமாள் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்திருக்க அவருக்கு அந்தர்யாமியா நம்மள நினைக்கிறேரா ஞானிய நினைக்கிறேரா. இந்த பக்தி யோகம் பண்ணவாளும் பிரபத்தி பண்ணவாளையும் பெருமாள் அப்படி நினைக்கிறேன். ஆகையால அவர் ஒரு காலம் நம்மள திருப்பி அனுப்பிக்க மாட்டேன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படி இது பரியந்தம் பண்ணக்கூடிய உபகாரங்கள் பெருமாள் பண்ற உபகாரங்கள். இந்த உபகாரங்கள்லாம் எப்படி வரும், இந்த உபகாரத்தை எப்ப பண்ணுவேன்னு ஒன்னு பார்க்கணும். இது என்னன்னு கேட்டா இந்த அர்த்தங்கள் எல்லாம் உபாய சாத்திய பலமாக தெளிந்தவனுக்கு, அதாவது கர்மயோகமோ கர்மயோக ஞான யோக பக்தி யோகமோ அல்லது பிரபத்தியோ இவைதான் உபாயம். இந்த உபாயன்றது சாத்தியோபாயம், நாம செய்ய வேண்டிய ஒரு வழி. இந்த சாத்தியோபாயத்தினால வரக்கூடிய பலன் நம்மளுடைய கர்மாவெல்லாம் போறதுல இருந்து ஆரம்பிச்சு சீவை குண்டத்துல திரும்பி வருதுன்றது இல்லாமல் எப்பவும் கைங்கரியம் பண்றது வரைக்கும் அனாவர்த்தி சப்தாத்த வரைக்கும் ஒன்ற உண்டான ஒரு விஷயம். அப்பேற்பட்டதான இருக்கிற அப்படின்னால இதை என்ன சொல்றாருனாக்க உபாய பல சாத்தியமாக இருந்துருக்கிறது. இது இப்படி தெரிஞ்சண்டான்னாக்க அந்த உபாயத்துல மூழ்வதற்கு அவன் பிரயத்னப்படுவான். ஒரு யாகம் பண்றோம், ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம் இருக்கு. இந்த யாகத்தை பண்ணணும்னாக்க இந்த யாகத்தினால எல்லாம் பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த யாகத்துல அவன் பிரவர்த்திப்பான். ஜோதிஷ்டோமேனா சொர்க்கமோ ஏஜேத அப்படின்னு வாக்கியம். யார் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாடோ அவ ஜோதிஷ்டோமன்ற யாகத்தை பண்ணமானாக்க சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஜோதிஷ்டோமன்ற யாகத்தை பண்றதுக்கு அதிகாரி யாரு என்ன கேட்டோம்னாக்க யாருக்கு சொர்க்கம் வேணும்னு இச்சை இருக்கோ ஆசை இருக்கோ அவன் தான் அந்த ஜோதிஷ்டோமன்ற யாகத்தை பண்றதுக்கு அதிகாரி. ரெஷ்டிகா மகா காரி ரேஷ்டி அப்படின்னு இருக்கு. மழை வேணும்னு நினைக்கிறவன் காரி ரேஷ்டிய பண்ண வேண்டியதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மழை வேணும்னு நினைக்கிறவன்னு சொல்லச்சு அப்போ அந்த காரி ரேஷ்டி பண்றதுக்கு அதிகாரி யாருன்னாக்க மழையை விரும்புபவன் காரி ரேஷ்டி பண்றதுக்கு அதிகாரி. இப்படி ரெண்டு விதமாகவும், அதாவது அந்த பலனை சொன்ன பிற்பாடு பலனை விரும்புறவாதான் அந்த உபாயத்துக்கு அதிகாரின்னு சொல்லிட்டு. இப்ப முதல்ல நம்ம பலன் சொல்லிட்டோம். பலன் என்ன, நம்மளுடைய பாபங்கள்லாம் போறதுல இருந்து அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற திரும்பி வருவதல் வருதல் என்பது இல்லாத ஒரு பகவத் அனுபவம் பரிபூர்ணான பிரம்மானுபவம் இருந்திருக்க அது வரைக்கும் உண்டான பலன். இப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய உபாயம் சொர்க்கத்தை விரும்புறவன் ஜோதிஷ்டோமன்ற யாகத்தை பண்ற மாதிரி அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி
இப்படி மோட்சத்துல வரக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறவனுக்கு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு அவன் எரிய வேண்டிய உபாயம் எதுன்னு கேட்டவனாக்க பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்கள். இப்ப யாரெல்லாம் மோட்சத்தை விரும்புபவனாக இருக்கானோ அவன்தான் இந்த உபாயத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு அதிகாரி என்பது சொல்ற. ஆகையால இந்த அபேட்சை இருந்துருக்க, அதாவது மோட்சத்துக்கு போகணுன்ற இச்சை இருந்துருக்க, இது பலகாமனும் நாம பலத்தை விரும்புறது மாத்திரம்ன்றது எடுத்துட்டவனாக்க இப்படி விரும்புறவன் இந்த உபாயம் செய்வதற்கு அதிகாரியாகறன்னு வருது. பலத்தையே பிரார்த்திச்சு பெறுபவனாக இருந்தவனாக்க அப்ப என்ன ஆகும்னா இந்த உபாயத்தை நாம அனுட்டிக்க செய்யும், என்ன பண்றோம், எனக்கு மோட்சம் வரணும், அதுக்காக இந்த உபாயத்தை பக்தி யோகம் பண்றேன், எனக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் வரணும், அதுக்காக சரணாகதி பண்றேன் என்று அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிற திசையிலையும், அனுஷ்டிச்ச பிற்பாடு அதாவது சரணாகதி பண்ணிட்டோம், சரணாகதி எப்படி பண்ணிருக்கோம்னு கேட்டோம்னாக்க இந்த தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிருக்கோம், இந்த சரீரம் முடிஞ்ச பிற்பாடு இனிமே மறுபடியும் எனக்கு பிறப்பு இல்லாதபடிக்கு பெருமாள் எனக்கு என்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு மோட்சத்தை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி சொல்லச்சே இப்ப நாம எப்படி நடந்துக்கணும்னு அடுத்த விஷயத்தையும் சொல்றேன். பெருமாளுடைய சரணாகதி பண்ணியாச்சு, சரணாகதி பண்ண பிற்பாடு நமக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னு, சமீபம் ராஜசிம்ஹஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சங்கல்பஹய சஞ்சுக்தைஹி யாந்தீமிவ மனோரதைஹி என்பதாக சொல்ற. சீதா பிராட்டிக்கு எப்படிப்பட்ட நிலை இருந்ததோ அந்த நிலை நமக்கு வரணும் என்பதாக சொல்றார். சீதா பிராட்டிக்கு இருந்த நிலை என்னன்னு, ராஜசிரேஷ்டனாக இருக்கிற ராமபிரானுடைய சமீபத்தை உடனே அடையணும். இதுக்கு சாதாரணமான தேர்ல போறதா, எப்படி போறது, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க வேற எந்த வழியும் தெரியல. அவளுடைய துறை எப்படி இருக்குன்னாக்க, அவளுடைய வேகம் எப்படி இருக்குன்னாக்க, சங்கல்பம் நம்மளுடைய மனசு எண்ணமாகிற ஒரு குதிரை, அந்த குதிரையினாலே பூட்டினாக்க வரக்கூடிய பூட்டின ஒரு தேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரமா இப்பவே போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணம், அந்த மாதிரி ஒரு துறை நமக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு துறை வரத்துக்கு துவரான்வித விஸ்வாச ரூபையாய் கொண்டு அங்க ரெண்டு வேணும், துறையும் வேணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எம்பெருமானுக்கு அதாவது கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படணும்ன்ற விஷயத்துல ஒரு துறையோடையும் இருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானிடத்துல நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், பெருமாள் நமக்கு கட்டாயம் அந்த பலனை கொடுப்பேன்ற விசுவாசமும் நமக்கு இருக்கும். இந்த ரெண்டும் வேணும், இந்த ரெண்டுத்தோட கூட உத்தரகிருத்திய திசையிலையும் அனுவர்த்திக்க கடவுது. உத்தரகிருத்தியம்னாக்க சரணாகதி பண்ண பிற்பாடு நாம எப்படி இருக்கணும்ன்றது இருக்க, அது உத்தரகிருத்தியம். அதாவது சரணாகதி பண்ண பிற்பாடு நாம எப்படி இருக்கணும், சரணாகதி தான் நம்ம பண்ணி ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு இந்த லோகத்துல அதாவது மகாவிசுவாசத்தோட பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம எப்படி வேணா தெரிஞ்சுட்டு இருக்கலாம் என்ன சொல்லலாமான்னு கேட்டாக்க, எப்படி வேணாலாம் தெரியக்கூடாது. பெருமாளுடைய ஆஜ்ஞை சாஸ்திரத்தினால நியமனம் பண்ணின விஷயங்களை நாம எப்பவும் விடக்கூடாது, அந்த ஆஜ்ஞையை பின்பற்ற வேண்டும் என்பதை தான் சொல்லி சொல்றாரு அவர். இந்த ஆஜ்ஞையை பின்பற்ற வேணும்னு சொல்லச்சே அது உத்தரகிருத்தியத்துல சொல்லியிருக்க. சாஸ்திரியமாக இருக்கிற ஆஜ்ஞன்றது சந்தியாவந்தனாதிகள், ஸ்நானாதிகள், மாதா பிதிரு பரிபாலனம், குடும்ப ரக்ஷணம், இப்படி பண்ற கைங்கரியத்துல வரச்சே ஆஜ்ஞா கைங்கரியம், அனுஜா கைங்கரியம் என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த கைங்கரியங்கள்லாம். அந்த வகைப்படுத்தப்பட்ட கைங்கரியங்களை நாம அனுஷ்டிக்கணும், இதுதான் உத்தரகிருத்தியம்.
இத அனுட்டிச்சின்றிருக்கச்சேயே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும்னாக்க, எவ்வளவு சீக்கிரம் இந்த சரீராவசானம் நமக்கு ஏற்பட போறதோ அவ்வளவு சீக்கிரம் நாம பெருமாள் இடத்துல பெருமாள் கிட்ட போக போறோம், பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாம அனுபவிக்க போறோம்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்மளுடைய கர்மாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தொலைஞ்சு போயிட போறது, இது போயிட போறது, கர்மாவெல்லாம் போயிட போறது, இனிமே கர்ம நிமித்தமான நமக்கு சரீரம் இனிமே வரப்போறது இல்லைன்னு இப்படிப்பட்ட எண்ணத்தோட நாம இருக்கணும்னு சொல்ற. இப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்ம இருக்க பண்றதும் பெருமாள் பண்ற ஒரு உபகாரம். இதுக்கப்புறமா பெருமாள் பண்ற உபகாரத்தை பார்க்கணும். இது வந்து உபாயத்துல மூழ்பவதற்கு முன்பு இந்த மாதிரி இருக்கணும். இவனுக்கு அதிகாரம் ஆறுது. அந்த உபாயம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகமோ சரணாகதி பண்ண செய்யோ நாம அந்த பல பிரார்த்தனைக்காக பண்றது. ரெண்டாவது, உபாயத்தை முடிஞ்ச பிற்பாடு பக்தியோ பிரபத்தியோ அது பண்ணி முடிஞ்ச பிற்பாடு நாம நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்க. இந்த சன்னிவேசங்கள்ல பெருமாள் பண்ற உபகாரங்கள் என்ன என்பதை வரிசையா சொல்ற. உபாயம் பண்ற காலத்துல பிராரப்த கர்மா தவிர மீதி கர்மா எல்லாத்தையும் போக்கடிச்சது. ஏற்கனவே நாம அந்த கர்மாக்களுடைய வகைப்பாட சொல்லியிருக்கோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, உத்தராகம். அந்த உத்தராகத்திலையும் ரெண்டு விதம், தெரிஞ்சு பண்ற தப்பு, தெரியாத பண்ற தப்பு. இது வரைக்கும் நம்ம நாலு வகையாக கர்மாக்களை பிரிச்சிருக்கோம், பாபங்களை பிரிச்சு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பிராரப்த கர்மா தவிர பலன், பிராரப்த கர்மா பலன், பிராரப்த கர்மான்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மான்னு அர்த்தம். அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா தவிர மீதி பூர்வ கர்மா இருக்க நாம பண்ணின கர்மாக்கள் அது பலன் கொடுக்கறதுக்காக காத்துருக்கு. இந்த கர்மம் ஒன்னு ஒன்னா தானே பலன் கொடுக்க முடியும். எல்லாம் ஒரே வழியா பலன் கொடுக்க முடியுமாண்ணா? கொடுக்க முடியாது. அந்த ஒன்னு ஒன்னா பலன் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிற கர்மாக்கள்லாம் சஞ்சித கர்மான்னு பேருந்தோ. அந்த சஞ்சித கர்மாக்கள்ல வரச்சே அந்த சஞ்சித கர்மாக்கள்ல இப்ப இந்த உபாயம் சரணாகதியோ அல்லது பக்தி யோகமோ பண்றமோ இல்லையோ, இந்த உபாயத்தினுடைய விபாக்கம் அதாவது உபாயத்தினுடைய பலன் கொடுக்கிற ஒரு நிலை, அதுக்கு அனுகூலமாக இருக்கிற கர்மாக்கள் நம்மளோட கூடவே இருந்துட்டு இருக்கும். உபாயத்துக்கு அந்த பலன் கொடுக்கறதுக்கு தடங்களாக, பலன் பெறுவதற்கு தடங்களாக இருக்கிற கர்மாக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்க, அது சுகிருதம் புண்ணியமா இருந்தாலும் சரி பாபமாக இருந்தாலும் சரி அது பலன் இனிமே கொடுக்க வேண்டான்னு பெருமாள் சங்கல்பிப்பேராம். அவைகள் அந்த பலத்தை நாம இனிமே கொடுக்க வேணாம்னு பெருமாள் சங்கல்பிப்பேராம். இத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். நான் இப்போ ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு நாம ஒரு உபாயம், இப்ப சரணாகதி தான், பக்தி யோகத்தை விட்டுடுவோம், பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிருக்கோம், ஆச்சாரியன் மூலமாக பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம். இந்த சரணாகதி பண்ண பிற்பாடு ஏற்கனவே பலன் கொடுக்க கர்மாக்கள் அது புண்ணியமா இருந்தாலும் பாப்பமா இருந்தாலும் அது எப்படி இருக்கோ அது இருக்கிற பிரகாரம் அனுபவிக்க போறோம். அந்த இது தவிர சஞ்சித கர்மாக்கள்லாம் இருக்கு. அந்த சஞ்சித கர்மாக்கள்ல வரச்சே அது பலன் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிற கர்மாக்கள்ல வரச்சே இப்ப இந்த பிராரப்த கர்மாவில், இந்த பிராரப்த கர்மாவிலேயே பலன் கொடுக்க காத்துட்டு இருக்கிற கர்மான்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப ஏதாவது இந்த பிராரப்த கர்மா எப்படி இருக்குன்னாக்க, எனக்கு 70 வயசு 80 வயசு வரைக்கும் இந்த சரீரத்தோட இருக்கணும்னு சொல்லி அந்த பிராரப்த கர்மா எனக்கு மனுஷ சரீரம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வரக்கூடிய கர்மாக்கள் இப்ப இந்த ஒரு கர்மாவனால இது வந்திருக்கு. இதுல வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் அநேகம் இருக்கு. ஒவ்வொரு சுகத்துக்கும் நான் பண்ண ஒரு புண்ணியம் காரணமா இருக்கும், ஒவ்வொரு துக்கத்துக்கும் நான் பண்ண பாபம் காரணமாக இருந்திருக்கும். அந்த கர்மாக்கள் தான் காரணமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கர்மாக்கள்லாம் இருக்கச்சே பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நான் உபாயானுஷ்டானம் பண்ணின பிற்பாடு, சரணாகதி பண்ண பிற்பாடு அந்த பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருந்து இருக்கிற கர்மாக்கள்லாம் இருக்க, அந்த கர்மாக்கள்லாம்
பலன் கொடுக்குவானான்னு பண்ணிடுவேன். இப்ப எனக்கு ஒரு கால விசேஷத்துல என்னுடைய கர்மா என்ன சொல்றதுன்னாக்க, இப்ப இந்த ஜென்மால நான் சாதாரணமா இருந்துருக்கேன், இன்னொரு ஜென்மால நான் பெரிய பணக்காரனாகவும் பெரிய ஞானியாகவும் பெரிய மேதாவியாகவும் எல்லாராலையும் புகழ் கொண்டாடப்படும் முடியான ஒரு புகழோட அடுத்ததாக இருக்கிற கர்மா பலன் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி காத்துன்ருக்கு. இப்போ அந்த கர்மாவுக்கு பலன் கொடுத்தா என்ன ஆகும்னாக்க, இந்த தேகாவசானத்துல என்னால மோட்சத்துக்கு முடியும், அந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இப்ப அது என்ன எடுத்து மோட்ச ரூபமான பரம பலத்துக்கு தடங்கலாக இருக்கிற கர்மா, அந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்க வேண்டாம் என்ன தீர்மானம் பண்ணிடுவேறாம் பெருமாள். உபாயத்துக்கு அனுகூலமான கர்மாக்கள் என்று சொல்றேன். இப்போ நானே 60 வயசுக்கு மேல ஆயிட்டேன், ரிட்டையர் ஆயிட்டேன், எல்லாம் ஆயிட்டேன். இப்ப இந்த சன்னிவேசத்துல குடும்ப பாரத்தை பத்தி நினைக்காமல், சரி ஏதோ பெருமாள் ஏதோ சங்கல்பத்துல ஏதோ பசங்கள்லாம் நல்ல ஸ்தித்தில இருந்துருக்கா அவ பாத்துக்கிறேன், எப்ப பார்த்தாலும் எவ்வளவு நாள் நினைச்சாலும் இதையே குடும்பத்தையே நினைச்சிருந்தோம்னா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்ற ஒரு எண்ணம் வருது. ஆகையால நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்குன்னு ஒரு தனி ஒரு பாதையை ஏற்படுத்திக்கிறேன். நித்திய அனுஷ்டானம் இப்படி பண்றது, பிரம்மஹத்தியம் பண்றது, தங்கு பிரமாணம் 108 காயத்ரி பண்றது, பெருமாள் திருவாராதனம் பண்றது, பெருமாளுக்கு உண்டான கைங்கரியங்களை பண்ண வேண்டியது, வேத பாராயணம் பண்ண வேண்டியது, இப்படி காலட்சேபம் சொல்ல வேண்டியது, இப்படி என்னுடைய பாதையை நான் அமைச்சுக்கிறேன். இப்படி அமைச்சிருந்தோம்னாக்க இதுல நான் ஒரு சந்தோஷத்தை, இது எல்லாத்துலயுமே ஒரு பகவத் கைங்கரிய ரூபமான ஒரு சந்தோஷத்தை அடையிறேன் நான். இது வந்து மோட்சத்துக்கு பிரதிபந்தகமான தடங்கலான கர்மா இல்லை. என்னுடைய சுகிருதம் கணக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்யும்படியாக பண்ணித்துனாக்க இதுக்கு பலன் கொடுப்பேன், இப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுப்பேன். இதுவே தடங்களா இருந்ததுன்னாக்க அதுக்கு பலன் கொடுக்க மாட்டேதான். இந்த சுகிருத்தங்கள்ல கூட இவனுக்கு பலன் கொடுக்க கடவன் அல்ல என்று சங்கல்பிக்கையும், இப்ப இது சுகிருத்தமா இருந்தாலும் கூட எனக்கு பெரிய நான் பணக்காரனா ஆவேன், பெரிய புகழோட இருப்பேன் அடுத்த ஜென்மெல்லாம்னு இருந்தாக்க அந்த கர்மாக்கு இவனுக்கு பலன் வாங்கிறான். இந்த ஜென்மாவிலேயே இப்படி பகவத் கைங்கரிய பலனாக இருப்பேன் அப்படின்ற சில கர்மாக்கள் இருந்ததுன்னா, புண்ணியங்கள் இருந்ததுன்னா அந்த புண்ணியத்துக்கெல்லாம் பலன் கொடுப்பேன். இப்படி ஒரு உபகாரத்தை பெருமாள் பண்றே. ஒண்ணு சரி, நாம பெருமாளிடத்துல சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ண பிற்பாடு நல்ல காரியமும் பண்றோம், பாப காரியமும் பண்றோம். தெரிஞ்சே நல்ல காரியம் நிறைய பண்றோம், தெரிஞ்சே சில பாப கர்மாக்களையும் பண்றோம், தெரியாத பாப கர்மாக்களையும் பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் பண்ணச்சு என்ன ஆகும் அப்படின்றது பாரு. இப்போ சரணாகதி பண்ணி ஆயிடுத்து, சரணாகதி பண்ணுவா இனிமே வேற எந்த தர்ம காரியமும் பண்ணக்கூடாது, அவ அப்படியே தான் பெருமாளை பத்தி தான் நினைச்சிருக்கணும், அத்தோட போயிடணும்ன்றது ஒன்றும் நியமம் கிடையாது. பெருமாள் இந்த சரணாகதி பண்ண பிரபன்னனா இருக்கான். வாசல்ல ஒருத்தன் கேட்கிறான், அப்பா பசிக்கிறது, ஐயா பசிக்கிறது, எனக்கு கொஞ்சம் சாதம் கொடுன்னு கேட்கிறான். இவன் தர்ம காரியத்தை கொடுக்குறான், இவனுக்கு தனக்கு சாதம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு சாதம் போடுறான், அவன் சாப்பிட்றான். அவன் பசிய போக்கடித்ததுனால எனக்கு ஒரு புண்ணியம் வந்து அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி 10 பசங்களுக்கு படிப்பு சொல்லி வைக்கிறான், அந்த படிப்பு அவர்கள் படிப்பதற்கு உண்டான உபகாரம் பண்றான். அப்ப அந்த உபகாரம் பண்றதுனால எனக்கு ஒரு புண்ணியம் வருது. அந்த மாதிரி எத்தனை எத்தனையோ தர்மங்கள், ஏழையா இருக்குவா அவ குடும்ப ரட்சணத்துக்கு, பிரம்மவித்துக்களுக்கு உபகாரம் பண்றோம், அத்தியனம் பண்ணுவவனுக்கு தத்தம் தத்தம், வேத விதேக்கில தத்தம் தத்தம்னு சொல்றது, எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. வேத வித்துக்களாக இருந்திருக்கிற பிராமணர்களுக்கு கொடுக்கறது இருக்க அது ரொம்ப விசேஷம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம ஏதோ நாம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு அம்சம் பாகவதாளுக்கு போகும்படியாக நம்ம பண்றோம், இதனால ஒரு புண்ணியம் வந்து. இந்த புண்ணியங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க, எனக்கு அடுத்த ஜென்மா இருந்ததுன்னா அந்த ஜென்மாவில் பசி இல்லாத இருக்கும்படியாக பண்றது. எனக்கு இப்போ
என்னுடைய பசங்கள்லாம் க்ஷேமமா இருக்கும்படியாக பண்றது. இன்னும் எனக்கே ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துறது. இந்த வளர்ச்சின்றது இருக்க இந்த புண்ணியகர்மால வளர்ச்சி நான் மோட்சம் போறதுக்கு தடங்களாக இருக்குமானாக்க அதுக்கு நான் இப்படிப்பட்ட புண்ணியகர்மாக்கு பலன் பெருமாள் கொடுக்க மாட்டேறான், இப்படியே நிறுத்தி வச்சிருவேன். இப்ப நான் பண்ண புண்ணியகர்மாவனால ஜென்மாந்தரத்துல நான் பசி இல்லாத இருப்பேன், நான் யார் கையிலையும் ஏந்து நிற்காத நானே நல்ல ஒரு ஜாதாவாகவும் நல்ல தனவானாகவும் செல்வந்தனாகவும் திகழ்வேன் என்று நான் பண்ண புண்ணியகர்ம கர்மாவனுடைய பலனாக இருந்ததுன்னாக்க அதுக்கு பலன் கொடுக்கணும்னாக்க எனக்கு இன்னொரு ஜென்மா கொடுக்கணும். இன்னொரு ஜென்மா கொடுத்தாக்க அது இந்த தேகாவசானத்துல நான் மோட்சத்தை பெறுவதற்கு தடங்களாக ஆயிடும், ஆகையால இத பலன் கொடுக்க மாட்டேறோம். அதே மாதிரி சாமாதிகம் நான் தெரியாத பண்ற பாபங்கள் இருக்க அந்த பாபங்களுக்கெல்லாம் பல ஜனன சாமர்த்தியம் பலத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதபடியாக பண்ணிடுவேறாம். இப்ப இது ரெண்டும் நாம தெரியாத பண்ற பாபம் தெரிஞ்சு பண்ணின புண்ணியங்கள் இவை ரெண்டுக்குமே அதாவது சரணாகதி ஆன பிற்பாடு இது வந்து இந்த செரிஞ்சு பண்ண புண்ணியம் கணக்கு இந்த ஜென்மாவிலேயே பகவத் அனுபவத்துக்கு உபயோகமாக இருந்ததுன்னாக்கா அந்த பலனை கொடுப்பேன். தெரிஞ்சு பண்ண புண்ணியம் நம்மளுடைய மோட்சத்துக்கு தடங்களாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்க அதை கொடுக்கணும். இப்ப நாம தெரிஞ்சு பண்ற புண்ணியம் இருந்துருக்க எப்படி நாம காலட்சேபம் சொல்றது, பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளுக்கு பாராயணம் பண்றது, பாகவதால உபச்சாரம் பண்றது, இப்படிப்பட்ட ஒரு தெரிஞ்சு பண்ற புண்ணியம் இந்த புண்ணியத்தினால இந்த ஜென்மாவிலேயே தேகாவசானம் வரைக்கும் பெருமாள் நமக்கு சக்தியை கொடுத்து மேன்மேலும் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தினேர்னாக்க ஏற்படுத்துறது தான் அதுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா அந்த பலனை பெருமாள் நமக்கு கொடுப்பேர். ஜென்மாந்தரத்துல வர்றதாக இருந்தாலோ மோட்சத்துக்கு தடங்களாக இருக்கிறதா இருந்தாலோ அப்ப அதுக்கு பலனை கொடுக்க மாட்டேர் பெருமாள். இது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தெரியாத பண்ண பாபத்துக்கும் பலன் கொடுக்க மாட்டேர். தெரிஞ்சே பாபம் பண்ணும் அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இது. சரணாகதி பண்ண பிற்பாடு தெரிஞ்சே பாப்பம் பண்ணமானாக்க நம்மள அந்த பாப்பத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழின்னு பார்ப்பேன். நம்ம தெரிஞ்சு பாப்பம் பண்ணிட்டு அதுக்கு பிராயஷ்டித்தம் பண்ணும்படியாக பண்ணுவோம். ஐயோ இப்படி தெரிஞ்சே பாப்பம் பண்ணிட்டேன், இந்த பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு வழி வேற ஒன்றும் தெரியல, எம்பெருமானிடத்திலேயே மறுபடியும் சரணாகதி பண்றது தான். இப்ப ரெண்டாவது பண்ற சரணாகதி மோட்சார்த்தம் பண்ற சரணாகதி இல்ல, ரெண்டாவது பண்ற சரணாகதி இந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக தெரிஞ்சு பண்ணின பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக பண்றது. சில பேர் முரடனா இருக்கான், அப்ப அவன் தெரிஞ்சு பாபமும் பண்றான், ஏற்கனவே சரணாகதி பண்ணியாச்சு, அப்ப அந்த சரணாகதி வீணா போயிடுமா, தேகாவசானத்துல அவனுக்கு மோட்சம் வராத போயிடுமா, எந்த ஒரு கிரியைக்கும் பிரதிக்கிரையை உண்டு. அப்ப அவளுக்கு என்ன பண்ணுவேன், பெருமாள் குட்டி குட்டியா ஒரு சிக்ஷையை கொடுப்பேன். அந்த பருகின கூனர் குரலருக்கு போல நமக்கு சிக்ஷையை கொடுத்து ஒரு சின்ன சின்ன சிரமங்களை நமக்கு ஏற்படுத்தி அந்தந்த பாபங்களுக்கு உண்டான பரிகாரத்தை பெருமாள் பண்ணுவ. அந்த பரிகாரத்தை பண்றது இருக்க அந்த அது பெருமாள் பண்ற உபகாரம். அதை பண்ணி நாம மோட்சத்தை அடைவதற்கு தடங்கள் இல்லாமல் செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு நிலை இது பெருமாள் பண்ற மற்றொரு உபகாரம் என்று சொல்ற. இன்னும் உபகாரங்கள்லாம் வரிசையா சொல்ற, மற்ற உபகாரங்கள்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னைய தினத்துல இருக்கணும். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.